வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ரி சொல்யூஷன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஃபீல்டு சர்வே டிராஃப்ட்ஸ்மேன்ல நிறைய ஒரு ரிசர்வேஷன் அகேன்ஸ்ட் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க, அதுக்காக ரிப்ளை தான் இந்த பதிவு. அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபர்தராக அந்த வீடியோஸும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கேட்குறீங்க சார், டிடபிள்யூவில் யாரும் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்கன்னு. ஸோ இதெல்லாம் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் கிளியராக கொடுத்துருக்காங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் படிச்சிருந்தீங்கன்னா எல்லாமே தெரிஞ்சிருக்கும். வாங்க, நான் பார்க்கலாம் என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். வாங்க, இப்போ நான் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறேன். இதுதான் நம்மளுடைய நோட்டிஃபிகேஷன், அதாவது நம்மளை டிஎன்பிசியோட கொடுத்த நோட்டிஃபிகேஷன். இதில் டிஎன்பிசி எல்லா விஷயமும் கிளியர் பண்ணியிருக்கு, சரிங்களா? எல்லா விஷயமும் கிளியர் பண்ணியிருக்கு. நம்ம இதில் வந்து நேராக 12th பேஜ் போவோம், சரிங்களா? இந்த 12th பேஜில் என்ன போட்டிருக்காங்கன்னா, இங்கே பாருங்கள், 11th பேஜ் பாருங்கள், ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ். பிஎஸ்டிஎம் படித்தவங்களுக்காக என்ன பண்ணணும். பிஎஸ்டிஎம் இஸ் தமிழ் மீடியம், பர்சன் ஹூ ஸ்டடி டூ தமிழ் மீடியம் அப் டு எஜுகேஷன் லெவல், அதாவது எந்த எஜுகேஷன் லெவல் வரைக்கும் அவங்க தமிழ் மீடியம் படித்தாங்களோ அதான் கிளைம் பண்ண முடியும் அப்படிங்கிற பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக போட்டிருக்காங்க, என்னென்ன பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது ஃபஸ்ட்டு இதில். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த டி பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வன்ட் கண்டிஷன் ஆஃப் சர்வீஸ் ஆக்ட் 2016, 10% ஆஃப் வேகன்சிஸ் அவுட் ஆஃப் 30%, அதாவது விமன்ஸ்க்கு கொடுத்துருக்க 30% வேகன்சி இல்லை 10%, சரிங்களா? அது வந்து டெசிட்டட் விடோவுக்கு அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அது இல்லாமல் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஃப் நோ குவாலிஃபைட் அண்ட் சப்ஸ்டிட்யூட்டபுள் டெஸ்டட் விடோ இஸ் அவைலபிள், தென் த டேர்ன் டு பி டேர்ன் ஸோ தட் அபார்ட் ஃப்ரம் டெஸ்டட் விடோ ஷெல் கோ டு தி உமன் கேண்டிடேட், அதாவது டெஸ்டட் விமனில் பிலாங் டு ரெஸ்பெக்டிவ் கேட்டகரி, அதாவது சப்போஸ் பிசி விமனில் ஒரு டெஸ்டட் விடோ இருக்காங்கன்னா, பிசி முஸ்லீம், சப்போஸ் பிசி முஸ்லீமில் ஒரு டெஸ்டட் விடோ இருக்காங்க அப்படின்னா, அவங்க அதாவது அந்த டெஸ்டட் விடோ யாரும் இல்லைன்னா என்ன ஆகும்னா, அந்த பிசி முஸ்லீம்க்கு முஸ்லீம் விமன் மட்டும்தான் அந்த கேட்டகரியை எடுக்க முடியும். அதான் அது கிளியர் கட் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வெண்ட் ஆக்ட் 2000 படி 5% ஆஃப் வேகன்சிஸ் ஷட் பி பார்ட் ஆஃப் எக்ஸ்சர்விஸ்மேன், சரிங்களா? எக்ஸ்சர்வீஸ்மேனுக்கு 5% கோட்டா கொடுத்துருக்காங்க. இஃப் நோ குவாலிஃபைட் அண்ட் சூட்டபுள் எக்ஸ்சர்வீஸ்மேன் டு பர்டிகுலர் கேட்டகரி இஸ் அவைலபிள் ஃபார் செலக்ஷன் ஆஃப் அப்பாயின்மெண்ட் அகேன்ஸ்ட் ரிசர்வ் டர்ன், சச் டர்ன் ஷெல் பி ஃபில்ட் பை த கேண்டிடேட் அதர் தன் தி எக்ஸ்சர்வீஸ்மேன் பிலாங் டு தி பர்டிகுலர் கம்யூனல் கேட்டகரி. அதாவது எக்ஸ்சர்வீஸ்மேனுக்கும் அதே கதை தான், என்னன்னா அவங்க இல்லைன்னா என்ன ஆகும்னா, அந்த பர்டிகுலர் கேட்டகரியில் அதே கம்யூனிட்டியில் இருக்க உங்கள் ஜென்ரலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதாவது இப்போ பிசியில் யாரும் இல்லைன்னா பிசி ஜென்ரலில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், சரிங்களா? அதே எம்பிசியில் யாரும் எக்ஸ்சர்விஸ்மேன்ல எம்பிசி டேர்னில் எம்பிசியில் இதாயிரும். அதே போல் என்ன பண்ணிக்காங்க, டிசேபிள் பர்சனுக்கு வந்து அவங்க வந்து மேக்ஸிமம் ஃபில்லப் ஆகலைன்னா அது கேரி ஃபார்வர்டு தான் ஆகும், அது வந்து ஃபர்தராக வந்து அந்த கேட்டகரிக்கு போக வாய்ப்பு கிடையாது, சரிங்களா? இப்போ பாருங்கள், இஃப் நோ குவாலிஃபைட் அண்ட் சூட்டபிள் அப்ளிகேட் ஆர் அவைலபிள் ஃபார் செலெக்ஷன் அகேன்ஸ்ட் ரிசர்வ் ஃபார் தம் தோஸ் வேகன்சி வில் பி ஃபைல் மேல் கேண்டிடேட்ஸ் அலா பிலாங் டு த ரெஸ்பெக்டிவ் கம்யூனியல் கேட்டகரி. இது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ வந்து விமனில் நோ குவாலிஃபைடு, ஏதாவது இதில் சூட்டபுள் விமன் அப்ளிகண்ட்டே இல்லைன்னா மட்டும்தான் அதை வந்து மேல் கேண்டிடேட் அந்த ரெஸ்பெக்டிவ் கம்யூனியல் கேட்டகரியில் ஃபில்லப் பண்ணுவாங்க அப்படின்னு அவங்க கிளியர் கட் இங்கேயே சொல்லியிருக்காங்க. பட் அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 ரேர். ஸோ பொண்ணுங்க தான் நிறையா இருக்காங்க, ஸோ அந்த மாதிரி சான்சஸே கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, வெதர் அவர் வேகன்சிஸ் ஆர் அவைலபிள் ஃபார் ரிசர்வ்டு ஃபார் அருந்ததி அண்ட் ப்ரிஃபரன்ஷியல், இது ஏற்கனவே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், சரிங்களா? ஈவன் ஆஃப்டர் ஃபில்லிங் த வேகன்சிஸ் ஆஃப் ரிசர்வ்டு ஃபார் எஸ்ஐ அருந்ததி அண்ட் ப்ரிஃபரன்ஷியல் பட்டி, மோர் குவாலிஃபைட் அருந்ததி ஆர் அவைலபிள், தே ஷால் காம்பட்டி வித் இன் ஷெட்யூல் காஸ்ட் அதர் தன் அது அருந்ததி இந்த இன்டர்ஸ் இன் சீனியாரிட்டி. அதாவது சப்போஸ் பாருங்களேன், ஒரு இடத்துல எஸ்சி அருந்ததிற்கு ரிசர்வ் ஆயிருக்கு. இப்போ சப்போஸ் ஒரு போஸ்ட் இருக்குது, ஒரு 100 போஸ்ட் இருக்குது, அதில் எஸ்சியில் ஒரு 10 போஸ்ட் இருக்குது, எஸ்சி அருந்ததியில் ஒரு 100 போஸ்ட், ஒரு 10 போஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எஸ்சி அருந்ததியில் ஒரு 100 ஒரு 20 பேர் இருக்காங்க, ஆனால் எஸ்சியில் இல்லைன்னா அவங்க வந்து எஸ்சி போஸ்ட்லேயும் வந்து அவங்க காம்படிட் பண்ணலாம், சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அருந்ததிற்கு வந்து எஸ்சி அருந்ததிற்குள்ள யாரும் ஃபில்லப் ஆகலைன்னா அவங்க எஸ்சி, அதாவது இப்போ எஸ்சி அருந்ததி வந்து அன்ஃபில்லாமல் இருந்துச்சுன்னா அடிகேட் நம்பர் ஆஃப் குவாலிஃபைட் அப்ளிகன் இட் ஷெல் பி ஃபில்ட் பை ஷெட்யூல் காஸ்ட் அதர் தன் அருந்ததி, அருந்ததி இல்லாத இருக்க ஷெட்யூல் காஸ்ட்காரங்க அவங்க ஃபில்லப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன், சரிங்களா? இதுதான் ஜென்ரலாக வந்து ரிசர்வேஷன் பற்றி நீங்கள் கேட்டுருந்த கொஸ்டின்ஸு, அதுக்கான ஆன்சர்ஸ் கிடச்சிச்சுன்னு நினைக்கிறேன்.
ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் உங்களுக்கு நான் கொடுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன்ஸ். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபர்தராக அந்த வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏதாவது கொரி இருந்தாலும் வாட்ஸ்அப் நம்பர் யூஸ் பண்ணிக்கோங்க, நான் டைம் கிடைக்கும்போது உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை ஃப்ரம் எஸ் டி சொல்யூஷன்.